ஆன்மீக பாதையில் இன்று அகோரிகள் பற்றி பார்க்கலாம். அகோரிகள் என்பவர்களை மண்டை ஓட்டு சாமியார்கள் என பொதுவாக சொல்வார்கள். அகோரிகளின் வாழ்க்கை முறை சாதாரண மனிதர்களின் வாழ்க்கையிலிருந்தும் மாறுபட்டு அசாதாரண வாழ்க்கை முறையாக உள்ளது. இவர்களுடைய தோற்றம், உணவு, பூஜைகள், அவற்றின் விதிமுறைகள் பல கேட்பவர்களுடைய ரத்தத்தை உறைய வைப்பதாக அகோரிகள் தீய சக்திகளை பயிற்சி செய்பவர்களாக பலரும் நம்புகிறார்கள். அதே சமயம் அகோரிகள் தங்களை சிவன் மறுவடிவமாகவும் தத்தாரேயர் என்னும் சில யோகிகளின் வடிவமாக நினைத்துக் கொள்கிறார்கள். இந்தியாவில் காசி நகரம் அகோரிகளின் இருப்பிடமாக உள்ளது. காசியில் அகோரிகள் சாதாரணமாக சுற்றி வருவதை காண முடியும். இந்தியா மட்டுமன்றி நேபாளத்திலும் அகோரிகள் அதிக அளவில் காணப்படுகிறார்கள். இந்தியாவில் எத்தனையோ மதங்கள் உள்ளன. அவை ஒவ்வொன்றிலும் பலவிதமான நம்பிக்கைகள், விசித்திரமான சமய சடங்குகள், வழிபாட்டு முறைகள் கடைபிடிக்கப்படுகின்றன. வாழ்க்கையை துறந்து காவி கட்டி திரிபவர்கள் துறவிகள், சாதுக்கள் என பல பெயர்களால் அழைக்கிறோம். முனிவர்கள், துறவிகள், ரிஷிகள் என இறை சிந்தனையுடன் இறைநிலையை உணர்ந்து இறைவனோடு கலக்க முயற்சி செய்பவர்களை பல பெயர்களில் அழைக்கிறோம். இவர்களில் ஒரு வகையினர் அரோகிகள் என்றும் அகோரி சாதுக்கள் என்றும் சொல்கிறோம். இவர்களில் உலகம், சடங்குகள், வழிபாட்டு முறைகள் என அனைத்தும் அமானுஷ்யங்கள் நிறைந்ததாக காணப்படுகிறது. அகோரிகள் என்றாலே ஆடை இல்லாமல் தெரிவார்கள், மண்டை ஓடுகளை வைத்து பூஜை செய்வார்கள், மிருகங்களை பலி கொடுப்பார்கள், இறந்த மனிதர்களுடைய உடல்களை சாப்பிடுவார்கள் என பல விதமான தோற்றங்கள் நமது கண்முன் வந்து போகும். இதனால் அகோரிகள் என்ற வார்த்தையை கேட்டாலே அனைவருக்கும் பயம் அல்லது வெறுப்பு தான் வரும். அதற்கு இவர்கள் போதைக்கு அடையாளமானவர்களாக இருப்பதும் ஒரு காரணம். இந்தியாவில் உள்ள அகோரிகளுடைய வழிபாட்டு முறைகள், அவர்கள் கடைபிடிக்கிற வழிபாடுகள் மனிதர்களால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாதவையாக அனைத்திற்கும் அப்பாற்பட்டதாக இருக்கும். மயானம்தான் அகோரிகளுடைய வசிப்பிடமாக உள்ளது. அகோர் என்ற சமஸ்கிருத சொல் அகோர் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. அகோர் என்ற சொல்லுக்கு பல அர்த்தங்கள் உள்ளன. அகோர் என்றால் இருள் இல்லாதது, எளிமையானது, பயங்கரமானது அல்ல என்று பொருள். ஆனால் உண்மையில் அகோரிகளுடைய நிலை இதற்கு நேர்மாறானது. இருந்தாலும் அகோரிகள் என்பதற்கு பயமில்லாதவன் என்பதுதான் பொருளாக சொல்லப்படுகிறது. இந்துக்களை பொறுத்தவரை சாமியார்கள் என்பவர்கள் சுத்த சைவமாக இருப்பார்கள் என்றுதான் பொருள். ஆனால் அகோரிகள் என்பவர்கள் மாமிசம் சாப்பிடும் சாமியார்களாக உள்ளனர். சாதாரண மனித வாழ்க்கையில் இருந்து முற்றிலுமாக மாறுபட்டு வேறு ஒரு அருவறுக்கத்தக்க வாழ்க்கையை வாழ்பவர்கள். இவர்கள் சிவனை வழிபடுவதாகவும், இதனால்தான் மயானத்தில் இருக்கும் சாம்பல்களை உடலில் பூசிக்கொண்டு திரிவதாகவும் சொல்லப்படும். ஆனால் இவர்கள் சிவனின் கோர வடிவமான பைரவரையும் வீரபத்திரரையும் வழிபடுகிறார்கள். இந்தியாவில் காசி நகரத்தில் தான் அகோரிகள் அதிகம் காணப்படுகின்றனர். சித்தர்கள் போல் எங்கு இருக்கிறார்கள் இவர்கள் என்பதை எவராலும் கண்டுபிடிக்க முடியாது. ஆண்டு முழுவதும் தனிமையில் பல்வேறு இடங்களில் வாழும் இவர்கள் கும்பமேளாவின் போது ஒன்றாக கூடுவார்கள். கங்கையில் வீசப்படும் சாம்பல்களை உடல் முழுவதும் பூசிக்கொண்டு மனித எலும்புகளை மாலைகளாக போட்டுக்கொள்வது போன்ற காரியங்களில் அகோரிகள் என்றாலே அனைவருக்கும் அச்சம் தருவதாக உள்ளது. அகோரிகள் பெரும்பாலும் தியானத்தில் மூழ்குபவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு எதையும் அடைய வேண்டும் என்பது நோக்கம் கிடையாது. அதே சமயம் தன்னை உணர்வது மட்டுமே ஒரே நோக்கமாக இருக்கும். இதற்காக இவர்கள் தந்திரங்கள், மந்திரங்கள் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் அகோரிகள் என்றால் தீய சக்திகளை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் மந்திரவாதிகள். இவர்களால் எதுவும் செய்ய முடியும், இயற்கையை கூட கட்டுப்படுத்த முடியும் என தவறாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அகோரிகளின் சிலர் தன்னை சிவனாக நினைத்து கொண்டு கையில் மண்டை ஓடு, மணி ஆகியவற்றை வைத்து கொண்டு மோட்சம் அடைய வேண்டும் என்பதற்காக மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரங்களை உச்சரித்து கொண்டே இருப்பார்கள். அகோரிகளுடைய உலகம் எப்படிப்பட்டது, அவர்களுடைய நோக்கம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள பல ஆராய்ச்சிகள் களமிறங்கி உள்ளனர். இவர்களின் வினோதங்கள் இந்தியர்களை மட்டுமல்ல வெளிநாட்டினரையும் ஈர்த்துள்ளது. காளி, பாலாமுகி, பைரவி, பைரவர், வீரபத்ரர் போன்ற உக்ர வடிவமான தெய்வங்களே அகோரிகளின் வழிபாட்டு தெய்வங்களாக உள்ளன. அகோரி ஆவதும் கூட சாதாரண விஷயம் கிடையாது. இதற்கும் சில விதிமுறைகள் உள்ளதாம். அகோரி ஆக வேண்டும் என்றால் முதலில் 12 ஆண்டுகள் தவம் செய்ய வேண்டும். ஒரு அகோர குருவின் வழிகாட்டுதல்களுடன் சில சடங்குகள் முறைகளை கற்றுக்கொண்டு ஆன்மீக பலத்தை அதிகரிக்க செய்ய வேண்டும். அகோரி குருவை கண்டுபிடிப்பது அதைவிட கடினமானது. அகோரிகளின் நிர்வாணமாக வளம் வருவதை கூட பக்தியின் உச்சம் என்று சொல்கிறார்கள். இந்த உடல் மாயையானது, மனித உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டு வாழ்வதே சிவனுக்கு செய்யும் உண்மையான தொண்டு என அதற்கும் விளக்கம் சொல்லப்படுகிறது.